சிக்னல் முன்னபாரு முன்னபாரு கேபிள் டிவி பின்னபாரு பின்னபாரு பெப்சி கோலா பொண்ணுபாரு பொண்ணுபாரு மைக்கேல் ஜாக்சன் என்னபாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மைக்ரோவேவ் அவன்ல வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வெண்டைக்காய் நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கலாம். இன்னும் தண்ணியா இருந்துச்சுன்னா பிசு பிசுன்னு இருக்கும், கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது. கழுவி நல்லா காய வச்சு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். இது அப்படி நீள நீளமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீள வாக்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் இங்கெல்லாம் நீள் நீளமாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கா டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் லைட்டாக வந்தால் ஒரு முருள் வரும், உப்பு தேவையான அளவு, ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா நல்லா மொறு மொறுன்னு வரும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இந்த மசாலாலாம் நல்லா இந்த லேடிஸ் ஃபிங்கர் கூட இறங்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெண்டைக்கால் நல்லா மசாலா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம அவன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அவனுக்கு தேவையான பவுல் நம்ம எடுத்தாச்சு. இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விஷ் தான். ஆயில் நல்லா தடவினா தான் நல்லா ஒட்டாமல் வரும். லேடிஸ் ஃபிங்கர் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஆயிலை. இப்போ ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சு எல்லா வெண்டைக்காவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெண்டைக்காய அவன்ல வச்சுக்கலாம். இப்போ இதுல மைக்ரோவேவ் மோட் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு டைமர் செட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு பாயில் ஆயிருக்கு, நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. வெண்டைக்காவை இன்னொரு 5 மினிட்ஸ் அவன்ல வச்சுக்கலாம். மறுபடியும் மைக்ரோவேவ் மோட் செட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் நல்லா சூடாக நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக பண்ணுறத விட நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நம்ம அவனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.